ரஷ்யாவோட கொடூரமான மனித ஆராய்ச்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா? நாம் வரலாற்றிலே இது வரைக்கும் எத்தனையோ ஆராய்ச்சிகளை பார்த்துருப்போம், ஆனால் நாம் கேள்வியே படாத மிகவும் கொடூரமான மனதையே பதற வைக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி தான் இந்த ரஷ்யாவோட தூக்க ஆராய்ச்சி. உலகப்போர் நடந்த காலகட்டத்தில் ரஷ்ய வீரர்கள் தூங்கும் பொழுது அவங்க மீது தாக்குதல் நடத்தப்படுது. இந்த தாக்குதலை தடுக்கிறதுக்காக அவங்க தூங்காமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு விபரீத ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க ரஷ்யா. இந்த ஆராய்ச்சியை பற்றின முழுமையான தகவலை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரஷ்யாவில் இருக்கிற போர் வீரர்கள் தூக்கத்தில் தாக்கப்படுவதை தடுக்க ரஷ்ய அரசு தூங்கவே கூடாத ஒரு படையை உருவாக்கணும்னு முடிவு செய்கிறாங்க. அதை பற்றின ஆய்வையும் 1940 தொடங்குறாங்க. இந்த ஆய்வில் ஈடுபடுறதுக்கு எந்த ஒரு விலங்கையும் பயன்படுத்தாமல் நேரடியாக அவங்க கிட்டே இருந்த அடிமை மனிதர்களை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆராய்ச்சியாளர்கள் தூக்கமே வராத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வேதிப்பொருளான பெவட்டின்ற வாயுவை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வேதிப்பொருளை அந்த 5 அடிமைகளுக்கும் கொடுத்து காற்று போக முடியாத மிக சிறிய அறைக்குள்ளே போட்டு அடைக்கிறாங்க. அவங்க என்ன பேசுகிறான்னு கேட்கறதுக்காக ஒரு மைக்கை அந்த ரூமுக்குள்ளே ஃபிட் பண்ணுறாங்க. மேலும் அந்த அறைக்குள்ளே அவங்களுக்கு தேவையான உண்ண உணவும் கழிப்பிடமும் தண்ணீர் போன்ற வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்படியே இந்த 5 அடிமைகளும் தூக்கமே இல்லாமல் 4 நாட்களை சகஜமாக கழிக்கிறாங்க. ஆனால் 5வது நாள் அப்படி இல்லை. அந்த 5 அடிமைகளும் ஒருவர் திட்டிக்கணும். 6வது நாள்லேருந்து 9வது நாள் அந்த அறையிலிருந்து எந்த ஒரு சத்தமும் வரலையாம். 9வது நாள்லேருந்து அந்த அறையில் இருந்த ஒருத்தவன் மிகப்பெரிய சத்தம் போட்டு அந்த அறையை சுற்றி வந்திருக்கான். இப்படி அவன் கத்துறதால அவனோட தொண்டை பகுதியை கிழிந்து அங்கேயே விடுதான். இதை அனைத்தையும் அந்த அறையில் இருந்த ஓட்டையன் வழியாக ஆராய்ச்சியாளர்கள் பார்க்குறாங்க. அந்த தொலையையும் அடிமைகள் மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியலை. இதே போல் 14 நாட்கள் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த அறைக்குள்ள இராணுவ வீரர்களுடைய உதவியோடு ஆராய்ச்சியாளர்கள் உள்ளே போகிறாங்க. அங்கே அவங்க கண்ட காட்சி அனைவரையுமே அதிர்ச்சியுற செய்து அங்கே அந்த அடிமைகள் வித்தியாசமான தோற்றத்தோடு அங்கேயும் இங்கேயும் அலறிக்கின்னு ஓடிக்கொண்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடம்புல இருந்த பாகங்கள் கிழிந்தும் காணாமலும் இருந்துச்சான். அதன் பிறகு தான் ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அறையில் இருந்த உணவை அவங்க உண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்களுடைய உடல் பாகங்களே அவங்க பிடுங்கி அதனையே சாப்பிட்டு இருக்காங்கன்னு. அப்புறம் அந்த அடிமைகளை அங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அந்த அடிமைகளுக்கு என்னதான் மயக்க மருந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு மயக்கமே வரலையாம். அடுத்த சில நொடியிலேயே அவங்களில் ஒருத்தராக இறக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக ஒருவர் மட்டும் சாகக்கூடிய தருவாயில் இருக்கும்போது அந்த அடிமைக்கிட்ட ஆராய்ச்சியாளர் கேட்குறாங்க, இந்த ஆராய்ச்சியை பற்றினா உன்னுடைய கருத்து என்னன்னு. அதுக்கு அந்த அடிமை சொல்கிறான், ஒருத்தனுடைய தூக்கத்தை அவங்கிட்டிருந்து பிரித்து அவன் மிருகமாக தான் மாறுவான்னு சொல்கிறான். இவ்வாறா அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்ட அனைத்து அடிமைகளுமே உயிரிழக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சி பற்றின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.